தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் 12ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க சிறப்பு சட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உதவித்தொகை, இம்மாதம் 31ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முடிவடையும் என்ற அறிவிப்பு ஆகியவை இன்று பேரவையில் அறிவிக்கப்பட்ட முக்கிய நிகழ்வுகளாகும். பேரவை விவாதத்தின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிக்கிட்டு, இம்மாதம் 27ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெறுவதாக இருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு பிறகு ஏப்ரல் 15ஆம் தேதி என்று தொடங்கும் என்றார். தற்போது நடைபெற்று வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படாவிட்டாலும் இன்று காலை நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழுவின் முடிவின்படி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் என்று பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார். இதற்கு ஏற்ற வகையில் காலையில் 10 மணிக்கும் பிற்பகலில் 5 மணிக்கும் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் நேற்று பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர், அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றார். பேரவை விதி 110 கீழ் நீட் தேர்வு சம்பந்தமாக புதிய அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அரசு பள்ளிகள், மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகள், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் ஆகிய பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று நீட் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பிரத்யேகமாக ஒரு உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சிறப்பு சட்டம் இயற்ற அரசு பரிசீலித்து வருவதாகவும், இதற்கான புள்ளி விவரங்களை தொகுத்து உரிய பரிந்துரையை அரசுக்கு வழங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்றும், தனது பரிந்துரையை 1 மாத காலத்திற்குள் இந்த ஆணையம் அரசுக்கு வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் குறித்து தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் புதிய அறிவிப்பு ஒன்றை கேள்வி நேரத்திற்கு பின்னர் வெளியிட்டார். இதுகுறித்து பூந்தமல்லி தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மெட்ரோ ரயில் திட்டம் 5 பிரிவுகளாக திட்டமிடப்பட்டு முதல் 2 பிரிவுகள் நிறைவேற்றப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளது என்றார். இதில் 3வது பிரிவான மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான சுமார் 52 கிலோமீட்டர் நீளத்திற்கு உரிய திட்டப்பணிகள் இம்மாதம் மே மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்றார். 4வது திட்டமான கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை 26.1 கிலோமீட்டர் நீளத்திற்கான 4வது திட்டப்பணிகள் மத்திய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதியுதவி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் ஒப்புதல் ஆகியவை பெறப்பட்ட பின்னர் தொடங்கப்படும் என்றும், இதற்கான நில எடுப்பு பணி மற்றும் மண் பரிசோதனை முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ரைட்ஸ் நிறுவனம் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் அமைச்சர் சம்பத் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் கொரோனா வைரஸ் குறித்து எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நாள்தோறும் மாலையில் கொரோனா வைரஸ் குறித்து அவ்வப்போது நிலவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்து வருவதாக கூறினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் கூடுதலாக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகள் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை, சேலம், திருச்சி, சென்னை, ஸ்டான்லி மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் நோய்க்கான சோதனை நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும், அரசு ஏற்கனவே அனுமதித்துள்ள 60 கோடி ரூபாய்க்கு மேலும் தேவைப்படும் நிதியை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் அனுமதி அளித்துள்ளதாகவும், ஓய்வு பெற்ற மருத்துவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் கூறிய அமைச்சர், தேவைப்படும் கருவிகள் பற்றாக்குறை இருந்தாலும் தமிழக அரசு ஏற்கனவே உரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டதால் அவை கிடைப்பதில் பிரச்சனை இல்லை என்றார். சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் கீதா ஜீவன், அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் பெண் சிசுவை கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற சம்பவம் ஆட்சிக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி என்றார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் சரோஜா, சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தான் நேரில் சென்று கள ஆய்வு செய்து
உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதாக கூறினார். தமிமுன் அன்சாரி பேசிய போது நாகூரில் பெண்கள் கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் சலவை தொழிலாளர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தை முடித்து வைத்து பேசிய நந்தகுமார், அணைக்கட்டு தொகுதியில் விளையும் புகழ்பெற்ற கொய்யாப்பழத்திலிருந்து சாறு தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவாதத்திற்கு சத்துணவு திட்ட அமைச்சர் சரோஜா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி ஆகியோர் பதிலளித்தனர்.